இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். டிசம்பர் 2001 இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் நடைபெற்று 52 நபர்கள் மரணமுற்று 200 மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர். நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் 2002 உரையாற்றி இருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன். அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திலே பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர். தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். பேரவை விதியை 120 கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்வீர்கள். அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பெருந்தன்மையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி 55 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவனயர்ப்பு தீர்மானத்திற்கு சிறப்பு கவனயர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். நன்றி.